சிண்ட்ரலா கதை மொத்தமா சதுப்பிக்கிச்சு. டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த நாலு தீம்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. முதல் தீம் கச்சு கச்சு ஏமா. அட, அதெல்லாம் குழந்தைங்க பண்றது சார். இது சாதாரண எல்கேஜி ஸ்டூடண்ட் கூட பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, உங்களுக்கு மூணு கலத வயசு ஆகுறதுனால இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆனது இல்ல. ஆனா இது பெரியவங்க பண்ற மாதிரி இருக்கு. ஆமா சார், யுமிக சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அட, எல்லாம் சரிதான்ப்பா. என்னோட சின்ன வயசுல இத நான் பண்ணிருக்கேன். சாதாரணமாவே உங்களை பார்க்க சகிக்காது. இதுல வேற சார் கோச்சுக்காதீங்க, செம காமெடியா இருக்கு சார். அம்மா, சரி சரி பரவாயில்ல, நான் இந்த தீமை இப்ப உங்களுக்காகவே கட் பண்ணிடுறேன். இது என்னமோ ஓகே ஆகும்னு எனக்கு தோணுது. இது எப்படி நீ பண்ணுவ? இது ராஜ காலத்து கதை, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. அம்மா, இது போர் அடிக்கும். சரி, இதமும் போச்சு. எப்பா கடைசியா இது ஒண்ணுதான் இருக்கு சார். இத நான் பண்றேன். நானும் பண்றேன். ஐயோ, மிக்க நீ சிண்ட்ரலாவ பண்றேன்னா நானும் கூட பண்றேன். நானு சார். சார், இந்த ஸ்டோரி நம்ம கிளாஸ்க்கு சரியான ஸ்டோரி. நான் இத ஒத்துக்கறேன் சார். பரவாயில்லையே, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சிண்ட்ரலா ஸ்டோரி பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த தீமே செலக்ட் பண்ணிக்கலாம். அடடா, யுமிகோ நாயகினே நான் தான் கதாநாயகன். சூர்யா ஜோதிகா விட எங்க ஜோடி தான் டாப். அடடடா, என்ன வர போகுதோ தெரியலையே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் அவங்க அவங்க சீட்ட பிரிச்சு பாருங்க. சார், நான் எடுக்கவேல சார். கடவுளே, நான் அந்த ஹீரோவா வரணும். சாரி, எல்லாரும் எடுத்தாச்சா? அவங்க அவங்க சீட்ட ஒவ்வொருத்தரா பிரிச்சு படிச்சு பாருங்க. முதல்ல நீ பாடி. ஓகே சார். சிண்ட்ரலா வந்திருக்கா? யுமிகா, அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. தேங்க் யூ கெனிச்சி. அமைதி அமைதி, அடுத்த சீட்ட படிக்கிறது யாரு? கெமமா கே, நீ பாடி. ஓகே. பிரின்ஸ் வந்திருக்கே. என்னது, நீ பிரின்ஸா? ஆமா, நீ வேணா படிச்சு பாரு. கேமமாக்கி கலக்குறான் வழக்கம் போல பல்பா. ஓகே, நெக்ஸ்ட் சீட்டு கெனிச்சி, அவனோடது படிக்கட்டும். ஆமாமா, கண்ணே போச்சு, இதுல கூலிங் கிளாஸ் போடணுமா? சரி சரி, படிக்கிற இருங்க. படிக்காம இப்படியே இருந்தா எப்படி கெனிச்சி? எடுத்து படி. சரி குடு, என்னதான் வந்திருக்கு நான் பாக்குறேன். அட, இதுல குதிரை வந்திருக்குப்பா. சென்ட்ரலாவுக்கு நீதான் குதிரையா இருக்க போற. கொடுத்து வச்சவனி. என் தகுதிக்கு ஏத்த கேரக்டர் அது இல்ல. போங்க சார். என்ன கிணிச்சி சொல்ற? நீ குதிரையா வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒத்துக்கோயும் பிளீஸ். கண்ணே யுமிகோ, பாவம்ப்பா பையன். ஹட்டோரி, இதுதான் ஸ்டோரி. அப்படின்னா சென்ட்ரலா கதையில உனக்கு குதிரையா நடிக்க இஷ்டம் இல்லன்னு சொல்றியா? சொல்லு. குதிரை மாதிரி நீ ஒரு அரை மணி நேரம் குடிச்சு காட்ட பாக்கலாம். சரி கிணச்சி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கா? இல்ல சார், இனிமே தான் ரெடி பண்ண போறாரா? இல்ல, ஆனா இனிமே தான் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கவரைய விட்டுடு. வாவ் ஹட்டோரி. கிணச்சி, கொஞ்ச நேரத்துல நான் வரேன். அது வரைக்கும் இங்கே இரு. ஹட்டோரி, நான் உன்ன நம்பி தான் இருக்கேன். டிங்கிங் 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 டிங்கிங். சென்ட்ரல்லாம் எப்பவுமே ஒரே பழைய ஸ்டோரி தான். இதுல புதுமையா என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்தாலும் சிண்ட்ரலா கதையில சிண்ட்ரலா பிரின்ஸ் லவ் பண்ணி லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சான். ஒரு சேஞ்சுக்கு நாம இந்த வாட்டி குதிரையை லவ் பண்ண வைக்கலாமே. கதையும் சூப்பரா இருக்கும், பாராட்டும் அதிகமா கிடைக்கும். இந்த ஐடியா கூட நல்லதான் இருக்கு. அப்படியே ஃபாலோ பண்ணிருவான். உங்களுக்கு நான் உதவி செய்றேன். சூப்பர். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொக்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு புது கதை சொன்ன மாதிரி இருக்கும். நானும் இத்தனை வருஷமா கதை எழுதுறேன், எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணதே இல்லையே. உண்மையிலேயே நான் கலக்கிட்டேன். போ, சூப்பர். டிங் டிங். மொத்தத்தையும் மாத்தியாச்சே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நாம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஸ்டோரி இந்த மாதிரிலாம் வராது, இது வேற மாதிரி வரும். எனக்கு நல்லா தெரியும் சார். நோ ஆர்குமெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். புரிஞ்சதா சார்? பிரின்ஸ் ரொம்ப நல்லவன் சார், அவன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் சார். சரி, எல்லாரும் 32வது பக்கத்துல இருந்து படிங்க. ஓகே சார். நல்ல கேட்டுக்கோ பிரின்ஸ், நான் உன்ன வெறுக்கறேன். நான் உன்ன வெறுக்கறேன். என்னது? ஆமா, நான் உன்ன விட இந்த குதிரையை தான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரின்ஸ். என்னது, குதிரைய லவ் பண்றியா? ஆமா, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றனா நீ எப்படியாவது இந்த குதிரையை நல்ல பாலிஷ் பண்ணி கொடு பாப்போம். அது உன்னால முடியுமா? சரி பிரின்ஸ். இல்ல, இதை இப்படியே விட கூடாது. நம்ம நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கதையை மாத்திரணும், அப்பதான் நமக்கு நல்லது. அட்டோரியா, இதெல்லாம் அட்டோரியோட வேலை தானா? இப்ப என் வேலையை காமிக்கிறேன்.
சார் இதுக்கு பின்னாடி அட்டோரியோட வேலை இருக்கு சார் அதனால தான் நீங்க இந்த கதையே மாத்தி இருக்கீங்க இப்போ புரிஞ்சதா எங்க பாரு பிரின்ஸ் நான் உன்ன ரொம்ப வெறுக்கறேன் காண்ட் 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 இப்போ நான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன் அப்பா தப்பிச்சோம் சரி சார் இப்போ என்ன மாதிரி ட்விஸ்ட் வைக்க போறீங்க கதையை எப்படி மாத்தி இருக்கீங்க என்ன பிரின்ஸ் போட போறீங்களா இல்ல 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 நான் கதையில ஒரு புது இளவரசன சேர்க்க போறேன் அது யாரு சார் நான் தானே நான் தான் அதுக்கு சரியா இருப்பேன் அது வேற யாரும் இல்ல நான் தான் அது ஓகே இந்த இளவரசர் கிட்ட வந்து சென்ட்ரலா தன் காதல சொல்றா ஓகே இமேகோ நீ போய் இந்த டயலாக நல்லா பிராக்டீஸ் பண்ணு ஓகே சார் ஹோ இந்த மாதிரி பிரின்சஸ் நான் இந்த உலகத்திலேயே பார்க்கல நான் உங்களை லவ் பண்ற பிரின்ஸ் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா கண்டிப்பா என் அன்பே சென்ட்ரலா நான் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன் அட என்ன சார் சொல்றீங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கேரக்டர் என்ன ஆகும் சார் கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிக்கிற ஏன் மேல கருணை காட்டுங்க நீ நடுராத்திரிக்கு மேல எலியா மாறிடுவப்பா அப்புறம் கெமமாக்கி கதையில நீ இளவரசனை எதிர்க்கிறதுனால உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன் புரிஞ்சதா கொஞ்சம் கூட நல்லா இல்ல விளையாடுறீங்களா சார் இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இமைக்கோ நீ போய் உன் பிராக்டீஸ கண்டினியூ பண்ணு இதெல்லாம் ஒரு கதை இதுக்கு வேற ரிஹர்சல் நான் இதுல கலந்துக்க மாட்டேன் சார் இதுக்கு நான் வேடிக்கையே பார்க்கலாம் அட்டோரி இது எல்லாம் உன்னால தான் வந்தது நான் என்ன பண்றது கிம்மமாக்கி உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நான் செஞ்சேன் கடைசியில அது இப்படி சொதப்புன்னு யார் எதிர்பார்த்தாங்க எல்லாம் விதி கண்மணி காதலி சென்ட்ரலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா